என் பேர் என் சல்மான் கான். நான் ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர். நான் இத்தனை வருஷம் நான் எக்கனாமிக்ஸில் படித்தது இப்போ நேரடியாக நான் கண்ணில் பார்க்குறது வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. இந்த சம்மிட் மூலியமாக வட மாவட்டங்களில் ஃபோக்கஸாக இருந்த டெவலப்மெண்ட் இன்றைக்கி தென் மாவட்டங்கள் நோக்கி நகருது. எப்படின்னு கேட்குறீங்களா, நோக்கியா கம்பெனி, ஃபோர்டு கம்பெனி வட மாவட்டங்களுக்கு என்ன மேஜிக் பண்ணிச்சோ அதே மேஜிக்கை வின்ஃபாஸ்ட் கம்பெனி இன்றைக்கி தென் மாவட்டங்களை நோக்கி பண்ண போகுது. அடுத்த வரக்கூடிய 10 வருடங்களில் தமிழ்நாட்டில் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பிபிபிங்கிறது பல மடங்கு பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் பேர் பர்வேஸ் ஆலம், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் கிரசன்ட் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் கவுன்சில். இப்போ இந்த உலக முதலீட்டுகள் மாநாடில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்களில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் தான் நாளைக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸாக மாறப்போகிறாங்க. அதனால் வந்து நிறையா எங்களுடைய ஒரு எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறுவனமான ராப்தி வந்து இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ராப்தி வந்து கிட்டத்தட்ட 35 கோடி ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்மளோட சப்போர்ட் மூலமாக அவங்க 232 crore வேல்யூவேஷன் வந்து அவங்க இது ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபியூச்சர் வந்து மொபிலிட்டி, எலக்ட்ரிக் மொபிலிட்டி. இப்போ இன்றைக்கி வந்து ஹானரபிள் மினிஸ்டர் வந்து 70% ஆஃப் எலக்ட்ரிக் 2-வீலர், 40% ஆஃப் எலக்ட்ரிக் 4-வீலர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மொபிலிட்டி ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கெலாம் வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம்.